வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வெளியாகிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் நேற்று மெசேஜ் போட்டிருந்தாங்க. விரிவான தகவல் வந்து இன்றைக்கி கிடச்சிரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 500 பேர் தேவைப்படுறதா அவங்க அந்த தகவலில் சொல்லியிருக்கிறாங்க. 1000 பேர்லேருந்து 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் 500 பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக தான் இந்த செலெக்ஷன் நடக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது நீங்கள் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல மொபைலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து நல்ல ஸ்பீடாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா 500 பேருக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணி பாருங்கள். தேர்வான சந்தோஷம், தேர்வாகலை அப்படின்னா டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு அப்படிங்கும் போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் தேர்வாக போகிற வேலைக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒர்க் பண்ணும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதை பற்றினா முழுமையான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 500 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த 500 பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சின்ன சின்ன அப்டேட் கிடைச்சாலும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.